Hi friends, welcome to Global Commerce. எங்கள் சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டிவிடெண்ட் பாலிசியோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். டிவிடெண்ட். The term dividend refers to the part of the profit after tax which is distributed to the shareholders of the company. இப்போது அவங்க கம்பெனி கிடச்ச ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதை வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க. அந்த பிரித்து கொடுக்குற பார்ட் ஆஃப் அமௌண்ட் பேர் தான் டிவிடெண்ட். டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ரெகுலர் டிவிடெண்ட். ரெகுலர் டிவிடெண்ட்னா வருஷத்தில் ஒரு தடவை பே பண்ணுற டிவிடெண்ட். இந்த இது வந்துட்டு ஜென்ரல் மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட ப்ரொப்போசல் பண்ணி அந்த ப்ரொப்போசலை ஷேர் ஹோல்டர்ஸும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. இந்த டிவிடெண்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஃபைனல் டிவிடெண்ட். அது ஏன்னா ஒவ்வொரு வருஷத்தோட ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறனால இந்த டிவிடெண்ட்டுக்கான பேர் ஃபைனல் டிவிடெண்ட்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த டிவிடெண்ட் என்ன பர்சன்டேஜில் கொடுப்பாங்கன்னா 10-15% ஆஃப் பேட் அப் ஷேர் கேபிட்டல். சப்போஸ் கால் இன் அரியர் இல்லை கால் இன் அட்வான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஒன், இன்ட்ரிம் டிவிடெண்ட். சப்போஸ் அந்த கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் பெர்மிட் பண்ணிச்சுன்னா அந்த டைரக்டர்ஸை ரெண்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு நடுவில் இந்த டிவிடெண்ட்டை இஷ்யூ பண்ணலாம். அதுவும் ஃபைனலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி தான். இந்த டிவிடெண்ட் எப்போ டிக்ளேர் பண்ணி பே பண்ணுவாங்கன்னா சப்போஸ் அந்த கம்பெனிக்கு அதிகமான ப்ராஃபிட், ரொம்ப ஹெவியான ப்ராஃபிட் கிடச்சிது அந்த வருஷம், அது இல்லாமல் அந்த டைரக்டர்ஸும் எல்லாருக்கும் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு விஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டிவிடெண்ட் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், ஸ்டாக் டிவிடெண்ட். ஸ்டாக் டிவிடெண்ட்னா இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கேஷ் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒன்று ஸ்டாக்கை டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அதாவது ஷேர்ஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா கேஷ் கூடவே இந்த ஸ்டாக்கையும் அவங்க அந்த பர்சனுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா அந்த ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியோட எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கிடைக்கும். ஃபோர்த் ஒன், பாண்ட் டிவிடெண்ட். இந்த பாண்ட் டிவிடெண்ட் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப ரேராக தான் இஷ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் இதை இஷ்யூ பண்ணாங்கன்னா ரொம்ப லாங் பீரியடுக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டைமில் இவங்க கம்பெனி வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ணுவாங்க. அந்த பாண்டோட மெச்சூரிட்டி டேட் எப்போ வருதோ அப்போ தான் மொத்தமாக ரீபே பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா அந்த கம்பெனி வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டருக்கான கொடுக்க வேண்டிய கேஷ் டிவிடெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன், ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட் வந்துட்டு கேஷுக்கு பதிலாக அசட்ஸ், அந்த கம்பெனியோட அசட்ஸை வந்துட்டு டிவிடெண்டாக இஷ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த கம்பெனியில் இருக்கிற அசட்ஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா ஃபினிஷ்டு கூட்ஸ் ஏதாவது அந்த கம்பெனிக்கு தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க. நோட், இந்தியாவில் எப்பயுமே கேஷ் டிவிடெண்ட் இல்லைனா போனஸ் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் எதுவுமே இந்தியாவில் அலோடு இல்லை. Thank you for watching the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.